சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரரின் தியாகத்தை போற்றும் வகையில் அவருடைய நினைவு தபால் தலையை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வெளியிடுகிறார். மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் தேவ்சிங் ஜெய்சிங் பாய் சௌஹான், மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ஏ நாராயணசாமி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் முன்னிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிடும் ஒண்டி வீரர் தபால் தலையை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெற்றுக்கொள்கிறார். இதுகுறித்து எமது பொதிகை தொலைக்காட்சிக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அளித்த பேட்டியில், அதிகம் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து தூர்தர்ஷன் சார்பில் ஸ்வராஜ் என்ற பெயரில் தொலைக்காட்சி தொடர் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் 75 அத்தியாயங்களாக இந்த தொடர் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். எங்களுடைய தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மூலமாக அறியப்படாத சுதந்திர வீரர்களை அறியும் விதமாக 75 தொடர்களை, சுவராஜ் என்று சொல்லக்கூடிய 75 வாரங்கள், ஒவ்வொருவரை பற்றி 75 வாரங்கள் அந்த நம்மளுடைய தொலைக்காட்சி தொடரானது ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. தென் தமிழகம் சுதந்திர போரில் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது. அதில் வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், பூலித்தேவன், மருது சகோதரர்கள், வீரன் அழகுமுத்துக்கோன், இப்படி எண்ணற்ற தலைவர்கள், சுப்பிரமணிய பாரதி அவர்களினுடைய பங்களிப்பு, எண்ணற்ற தலைவர்களினுடைய பங்களிப்பு இருக்கிறது. அவர்கள்லாம் போற்றும் விதமாக நாம் இந்த ஆசாதி அமிர்த் மகா உற்சவில் அவர்களை போற்றும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். முன்னதாக நேற்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன், நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் எந்தவொரு யூ டியூப் சேனல் ஆனாலும் அவை தடை செய்யப்படும் என்று தெரிவித்தார். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வலிமையாக ஆற்றல் மிகுந்த நாடாக இருக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த 76வதிலிருந்து நாம் 100 ஆண்டுகளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 25 ஆண்டுகள் வலிமைமிக்க ஆண்டாக இந்த இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய கனவாக இருக்கிறது. 100வது சுதந்திர தினத்தில் இந்த நாடு போற்றக்கூடிய நாடாக, வளர்ச்சியடைந்த நாடாக, பெருமை மிக்க நாடாக, அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இணைந்து வேலை செய்ய வேண்டும். ஒண்டி வீரன் அவர்களினுடைய 251வது நினைவு தினம், அவருடைய 251வது நினைவு தினத்தை போற்றும் விதமாகவும், அதே போல சுதந்திர இந்தியா 75ல் அவருடைய செயலை அங்கீகரிக்கும் விதமாக மத்திய அரசாங்கத்தின் சார்பில் அவருக்கு திருநெல்வேலியில் தபால் தலை வெளியிடாது இருக்கிறது.